வணக்கம். குப்தர்கள் காலத்துல விவசாயிகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகள், ஒரு 11 வகையான வரிகள் வந்திருக்கு, டாக்ஸ். சோ இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டா நினைவுல வச்சுக்கலாம், இது அப்படியே மேஜ் தி ஃபாலோயிங்ல புடிச்சு கேட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ இதை ஷார்ட்கட்டா நம்ம பார்க்கலாம், சரிங்க? ஓகே. அதாவது குப்தர்கள் காலத்துல வாங்கப்பட்ட பல்வேறு வகையான வரிகள், டாக்ஸ், என்னென்ன டாக்ஸ் இருக்கு, குப்தாவுடைய அந்த பீரியட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாகா அப்படின்ற வரி. பாகா பாகா அப்படின்னா பாகம் பிரிக்கிறது, அதுல இவ்வளவு பகுதி எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி. ஆறுல ஒரு பங்கு, ஒரு விவசாய விளைச்சல் நிலத்திலிருந்து ஆறுல ஒரு பங்கு அரசனுக்கு கொடுத்துடணும் அந்த மக்கள், சரிங்களா? அந்த குப்த காலத்துல அவங்களுடைய ஆட்சி காலத்துல பார்க்கும்பொழுது விளைச்சல்ல ஆறுல ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? அப்போ ஆறுல ஒரு பங்கு கிங்குக்கு வந்து என்ன பண்றது, டாக்ஸா கட்டுறது, என்ன அது, பாகா. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது போகா. போகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது அரசனுக்கு பார்க்கும் பொழுது அவ்வப்போது அந்த ஃப்ரூட்டு, அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது ஃப்ளவரு, அதான் பழங்கள், மலர்கள், அதுக்கடுத்து பார்க்கும்போது விறகு, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவ்வப்போது கொடுக்கறது போகா, சரிங்களா? போற போக்குல கொடுக்குற மாதிரின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ போகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது பழங்கள், பூக்கள், விறகு. இந்த போகா அப்படின்றது என்னன்னா பழங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், பழங்கள் ஞாபகம் வச்சுனாலே பூக்கள், விறகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தாளியே போக போறோம் அப்படின்னா என்னது, போகா, ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவோம், அதாவது இனிப்பு காரம்ன்றதை தவிர்த்தும் ஒரு பழங்கள் அது மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு போவோம், சரிங்களா? ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அவங்கள பாக்குறதோம்னா கண்டிப்பா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவோம், சரிங்களா? இது தமிழருடைய தொன்று தொட்டா ஒரு ஒரு பழக்க வழக்க நாகரிகங்களா இருக்கு. அப்போ போகா போகும் பொழுது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போறோம் அப்படின்னு அப்போ ஃப்ரூட்ஸ் ஞாபகம் வந்தால் ஃப்ரூட்டு, அப்படியே ஃப்ரூட்டு, பூவு, அதுக்கப்புறம் மலர், அதுக்கு எடுத்து பார்க்கும்போது விறகு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஞாபகத்துல வந்துடும் நமக்கு, சரிங்களா? அப்ப போகா அப்படின்னா அது பழங்கள், பூக்கள், விறகு, இது எல்லாமே பார்க்கும் பொழுது அரசனுக்கு வந்து மக்களால வழங்கக்கூடிய ஒரு வரி, அதாவது அரசனுக்கு கிராமம், கிராம மக்கள் அவ்வப்போது பார்க்கும் பொழுது வழங்கக்கூடிய ஒரு வரியா இருக்குது. சரி, அதுக்கடுத்து கரா. கரா அப்படின்னா நான் கராரா இருப்பேன்பா, டைமிங்ல கரெக்டா நான் வசூல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா, கராரா. அப்ப கராறுனா என்னது, அந்த அவன் குறிப்பிட்ட டைம்ல நம்ம கொடுத்து விடணும், எது நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், கட் அண்ட் ரைட்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப கரா அப்படின்னா என்னது, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில செலுத்தக்கூடிய ஒரு வரி, சரிங்களா? அப்ப என்ன சொல்லலாம், கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி, சரிங்களா? அப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட்ல விதிக்கக்கூடிய ஒரு வரி தான் என்னது, கரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது பலி. பலினா என்னது, பலியிடுறது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒடுக்குமுறை வரி, அவன் வளர்ந்துடக்கூடாது, அவன் எதையோ ஒரு விஷயத்துக்காக ஒரு வரி கொடுக்கறது, அவன் வந்து ஒரு விஷயத்துல பார்க்கும்பொழுது முன்னேறிடக்கூடாது, அவனை ஒடுக்கியே வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் அளவே பார்க்கும் பொழுது அவனை ஒடுக்கியே வச்சுட்டு இருக்கிறது, சரிங்களா? அப்போ இது ஒடுக்குமுறை வரி, பலி. ஒருத்தனை பலி கொடுக்குற மாதிரி தானே, ஒருத்தனை அவனுடைய திறமையும் அவனுடைய முயற்சியும் அவனுடைய வளர்ச்சியும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒடுக்கியே வச்சுட்டு இருக்கிறது. அப்போ அவனுடைய எல்லா திறமையுமே பலி கொடுக்கறது தான். அப்போ பலி அப்படின்னு என்னது, ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து உதியங்கா, சரிங்களா? உதியங்கா இங்கிலீஷ் இங்கிலீஷ்லேயும் அதே தான் வரும், அப்போ இங்கிலீஷுடைய டிரான்ஸ்லேட் தான் அப்படியே தமிழ் அப்படியே வருவிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் அப்போ உதியங்கனா உதியங்கம் தான் வரும், சரிங்களா? அப்போ பாருங்க, உதியங்கா, உதியங்கனா இந்த பழங்காலத்துல கொஞ்சம் முன்னாடி நம்ம போகும் பொழுது வேலையில இருக்கிறவங்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ போலீஸ்காரன், மிலிட்ரிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. இந்த மிலிட்ரியில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பட்டாளத்துக்காரர், அப்போ பெரியவங்க பட்டாளத்துக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே போல உத்தியோகம் அப்படின்ற மாதிரின்னா உத்தியங்கா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ உத்தியங்கா அப்படின்னா உத்தியோகம் அப்படின்ற மாதிரி, அப்போ போலீஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த உத்தியோகம் அப்படின்றது. அப்போ காவல் நிலைய பராமரிப்பு வரி, போலீஸ் ஸ்டேஷனை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காகவே ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரி, இதுவும் ஒரு வகையான அடிஷனல் டாக்ஸ், இதுவும் ஆகும் போது ஒரு எக்ஸ்ட்ரா டாக்ஸ்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க, சரிங்களா? அதாவது கூடுதல் வரி.
கூடுதல் வரி அப்படின்ற மாதிரி, இதையும் ஒரு வகையான கூடுதல் வரின்னு தான் சொல்றாங்க. அதை எடுத்து பார்க்கும் பொழுது உபரிங்கா, சரிங்களா, இந்த உபரிங்கான்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய வட்டார பேச்சு வழக்கத்துல பார்க்கும் பொழுது எதனா ஒரு அரிசியோ இல்ல ஏதோ ஒரு நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களோ உபரி ஆயிருக்கா, ஆமாங்களா இல்லைங்களா, நம்ம நம்ம அம்மாவோ இல்ல நம்மளுடைய பாட்டியோ சொல்றது கேள்விப்பட்டிருப்போம். அரிசியோ அரிசி கூட பார்க்கும் பொழுது நம்ம புதுசா வாங்கிட்டு வந்து சமைக்கிறோம்னா அதுல உபரி வருதா, உபரின்னு அது எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா வருதா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்ப உபரி உபரிங்கா அப்படின்னா என்னது, எக்ஸ்ட்ரா கூடுதல் கூடுகிறதா அப்படின்ற மாதிரி. அப்ப கூடுதல் வரி, அப்போ எக்ஸ்ட்ரா டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உபரிங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா டாக்ஸ். அதுக்கடுத்து ஹிரண்யா, ஹிரண்யா அப்படின்னு பார்க்கும்பொழுது முன்வேத காலம் அந்த கான்செப்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது தங்க நாணயங்களை பார்க்கும்பொழுது இது எந்த பெயர்களை வச்சு அழைக்கப்பட்டது வரலாறு இருக்கு. அப்போ ஹிரண்யா அப்படின்னா ஒரு தங்க நாணயத்துக்கு உண்டான வரி, நாணய வரி, கோல்டு காயின். அப்போ தங்க நாணயம் தங்க நாணயத்திற்குண்டான ஒரு வரி, சரிங்களா. கோல்டு காயின் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்ல வாங்குறோம் அப்படின்னா அதுக்குண்டான செப்பரேட்டான ஒரு வரி தான் என்ன, அது ஹிரண்யா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரி. அதுக்கடுத்து வாத போதா, சரிங்களா, ஆவிக்கு சடங்கு செய்யறது, சரிங்களா. இந்த ஜண்டா மாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு 90 kids எல்லாம் பார்க்கும்போது ஒரு பழைய படம்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதே கான்செப்ட்ல இந்த ஆவிங்களுக்கு எதனா சடங்கு செய்யறாங்க இல்லைனாக்கா காற்று இது மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா. ஸோ அதுக்கு எதுனா சடங்கு செய்யற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு டாக்ஸ் கட்டு, அதுக்கு ஒரு வரியை கட்டு அப்படின்ற மாதிரியான சொல் தான். அப்ப இதுல இருக்கு வாத பூதா அப்படின்னா, வாத அப்படின்னா காற்றை குறிக்கும், பூதா அப்படின்னா ஆவியை குறிக்கும். அப்போ காற்று மற்றும் ஆவி அந்த சடங்கு வரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓவராலா. ஸோ அதுக்கு நீங்க எதனா பண்றீங்க அப்படின்னா அதுக்கும் கட்டாயம் வரி செலுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நிலவு இருக்கு. அதுக்கடுத்து அலிவகாரா, இந்த அலிவகாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ அலிவகாரா, அலிவகாரா அப்படின்னா கலப்பை வரி. ஒரு விவசாயி இருக்கா அப்படின்னா அவன் எத்தனை கலப்பை வச்சுட்டு இருக்கான், நிலத்தை வந்து ஏறு உழுவதற்காக எத்தனை கலப்பை வச்சுட்டு இருக்கான், அதுக்கு தனியா வந்து என்ன பண்ணணும், வரிகள் வந்து நம்ம கண்டிப்பா கட்டியே தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரிகள் வந்து இருந்துச்சு. அதுதான் என்னது அலிவகாரா அப்படின்னா, அலி அப்படின்னா கலப்பை, கலப்பை வரி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து சுல்கா, சுல்கானா சுங்கம் ஞாபகம் வச்சுங்க, சுல்கானா சுங்கம், சுங்க வரி, நுழைவு வரி, என்ட்ரி டாக்ஸ், சரிங்களா. அதாவது சுல்கா வரி நம்ம இப்ப கூட பார்க்கும்பொழுது நுழைவு வரி வந்து நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, அப்போ நடைமுறையில் இருக்கு. அதே போல அந்த காலத்துல பார்க்கும் பொழுது இந்த சுங்க வரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. தட் மீன் அந்த குப்தர் காலத்திலே வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. அப்போ சுல்கா அப்படின்னா சுங்க வரி அப்படின்ற மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க. அதுக்கடுத்து கடைசியா பார்க்கக்கூடிய இந்த 11வது வரி கிளிப்தா மற்றும் உப கிளிப்தா, அதாவது உழவர்களுக்குண்டான கலப்ப வரி. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது வேற இடத்துலருந்து வெளியங்கன்னா போறாங்க, வெளியூர்ல இருந்து எதுனா பொருட்களை வாங்கிட்டு வராங்க அப்படின்னா நுழைவு வரியும் விதிச்சாச்சு. அப்போ நிலத்தையே இவன் வித்துட்டு ஓடிடுறான், உங்களுடைய சங்காத்தமே வேணாடா அப்படின்னு அவன் முடிவு பண்ணாலும் நிலத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான நில பதிவுக்குண்டான வரியும் இந்த குப்தர்கள் காலத்துல 11வது வரியா நில பதிவில் விதிக்கப்படக்கூடிய விற்பனை வரியா விதிக்கப்பட்டிருந்தது. சோ இத்தகைய 11 வகையான வரிகளை நம்ம பார்த்தாச்சு ஷார்ட்கட்டா. சோ குப்த காலத்துல இருந்த வரிகளை நம்ம பார்த்துருக்குறோம். சரி, நன்றி.